ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்துட்டு எப்படி போனேன், அங்கே எனக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இதில் வந்துட்டு நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்துட்டு குட்டீஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு வேன் ஸ்டாப்புக்காக வேனுக்கு விடுறதுக்காக நான் போவேன். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர்த்து வந்து அறிமுகம் ஆகும் இல்லையா. அப்போ அவங்க வந்துட்டு இங்கே பக்கத்தில் வந்து ஸ்டிச்சிங் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, நீ வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் அது வரலும் என்னோடய வீட்டில் வந்து ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கும், நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து அவங்களோட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க வந்துட்டு சரி நான் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு 3-4 பேர் சேர்ந்துட்டு அப்படியே பேசணும், எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் நாங்கள் போகிறோம். ஆனால் என்னென்னா போனது வந்து எல்லாத்துக்குமே ஒரே டைமில் வந்துட்டு கிளாஸ் வந்துட்டு இல்லை. ஏன்னா வந்துட்டு அங்கே ஸ்டிச்சிங் மிஷின் வந்துட்டு பிஸியாக இருந்தது, எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த டைமில் மிஷின் ஃப்ரீயாக இல்லை. அதனால் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி டைம் ஆயிடுச்சு. நானும் இன்னொருத்தவங்களும் போயிருந்தோம். அப்போ நாங்கள் வந்து போனது பார்த்திங்கன்னா மார்னிங் கிளாஸ் போயிருந்தோம், அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் கிளாஸ் வந்திருந்தாங்க. ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்துட்டு சேர்ந்தாச்சுங்க. ஸ்டிச்சிங் கிளாஸ் போகிறோம். ஃபஸ்ட்டு நான் கிளாஸ் போனேன் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா டேப் அளவு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் டைரெக்டாக வந்து ப்ளவுஸ் போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து சொன்னாங்க. ஆனால் உடனே வந்துட்டு போன ஃபஸ்ட் நாளே வந்துட்டு கொண்டு போன ப்ளவுஸ் வந்துட்டு ஒரு மெட்டீரியலில் போட்டு கட் பண்ணலை. ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து பேப்பர் கட்டிங் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்தாங்க. அந்த பேப்பர் கட்டிங் வந்துட்டு அவ்வளோ விஷயம், அந்த பேப்பர் கட்டிங்லேயே நம்ம வந்துட்டு ஏன்னா வந்துட்டு என்ன தப்பு பண்ணாலும் அந்த பேப்பரோடு போயிடும், மறுபடியும் கரெக்டாக நம்ம வந்து இது பண்ணால் அந்த சரியாக வரவரும் அந்த பேப்பர் கட்டிங்லேயே நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ மெட்டீரியலில் நம்ம டக்குன்னு மார்க் பண்ணி அது தப்பாயிடுச்சுன்னா அது வந்துட்டு அந்த கிளாத் வந்து வேஸ்ட் ஆயிடும் இல்லையா. அந்த பேப்பர் கட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த பேப்பர் கட்டிங் வந்து ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங்லேயே தான் போச்சு. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணணும். அவங்க வந்துட்டு மார்க் பண்ணது நம்ம ப்ளவுஸ் வச்சுட்டு அவங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. தப்பாக இருந்துச்சுன்னா மறுபடியும் கரெக்டாக வர வரலாம் அது பேப்பர் கட்டிங் தான் போட சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவங்க நம்ம போடுறது வந்துட்டு அந்த அந்த மார்க் பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கட்டிங் தான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு தான் அதை தான் எடுத்து அந்த மெட்டீரியலை வச்சு நாங்கள் கட் பண்ணுறோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நம்ம வீடியோவிலுமே ஸ்டார்டிங்கில் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். பிக்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பேப்பர் எப்படி வேஸ்ட் பேப்பர் இருக்கும் கரெக்டான அளவு வரும்போது நம்ம வந்துட்டு ஒரு சார்ட் பேப்பரில் ஒரு பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம், இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, ரொம்ப வந்துட்டு மெனக்கெட தேவையில்லை சரிங்களா. இப்போ வந்துட்டு அந்த பேப்பர் கட்டிங்கிலிருந்து ப்ளவுஸ்க்கு போயாச்சு. அந்த கிளாஸில் வந்து என்னென்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 மந்த் கிளாஸ் ப்ளவுஸ் கிளாஸ் நம்ம போகிறோன்னா அங்கே என்னென்ன இது சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட நான் போன கிளாஸில் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ப்ளவுஸ் நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங், பைப்பிங், அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவில் ஸ்டிச் பண்ணணுங்கிறதுல அந்த 1 மந்தில் வந்துட்டு எத்தனை அளவில் ப்ளவுஸ் வேணாலும் நம்ம வந்துட்டு அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் பேட்டர்ன் போட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஹாப்பி வந்துச்சுங்க. ஏன்னா வந்துட்டு அந்த தயக்கம் இருந்துகிட்டே இருந்தது இல்லையா, நமக்கு மட்டுமே ஸ்டிச் பண்ணுறோம், அடுத்தடுத்த அளவில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருந்தது. இப்படி சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஃபஸ்ட் வீக் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங் அந்த அதுவே 2-3 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெட்டீரியல் நம்ம போட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்கெண்ட் வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து ஊருக்கு போயிட்டு நான் வந்துட்டு யார் யார்கிட்ட ப்ளவுஸ் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஒரு ஒரு உடம்பு வாக்கு இருக்கிறவங்ககிட்டையும் ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு நல்லா ஒரு நல்ல ஒரு டெய்லர் அப்படின்னா ஒரு நார்மலாக ஒரு 40 ரூபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா ஒரு 200 வரலுமே நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ச் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் அவங்ககிட்ட நல்லாயிருக்கும், அங்கே தான் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் போடுவாங்க. இப்படி தான் நான் ஸ்டிச் பண்ணி போடுவேன் அப்படிங்கிறவங்கிட்ட இருந்தும் அப்புறம் வந்துட்டு சாதாரணமாக ஒருத்தவங்க வயசானவங்ககிட்ட இருந்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து அளவு ப்ளவுஸ் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு
ஒவ்வொரு அளவுலேயும் நான் வந்துட்டு பேட்டர்ன் போட்டு பேப்பர் கட்டிங் போட்டு ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் வாங்கிட்டு போன ஒவ்வொரு அளவுலேயுமே வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வீக் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபஸ்ட் டைமாக நான் வந்து அங்கே பைப்பிங் கற்றுக்குறேன். அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்படி பைப்பிங் அந்த கழுத்து பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்து பைப்பிங் இப்படி வச்சு உருட்டி அடிக்கணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி காமிச்சாங்க. நான் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு 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 இன்ச்சு 2 இன்ச்சு வரலும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நான் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து தையல் வந்து மேலே ஏறி வந்துருச்சு. அந்த ஏறி வந்தது புதுசுக்கு வந்து தெரியாது இல்லைங்களா. நம்ம பாட்டுக்கு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கொஞ்சம் தூரம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து எப்படி நீங்கள் பைப்பிங் வச்சுக்கிறீங்கன்னா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் சொல்லித்தரவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு தையல் அந்த பைப்பிங் மேலே வந்துட்டு தையல் வரக்கூடாது, கீழே வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இதை பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நார்மலாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரிக்கிறதுங்கிறது வந்துட்டு கொஞ்சம் வளையாது தான். ஏன்னா வந்து அந்த பைப்பிங்கிறப்போ அந்த திக்காக இருக்கிற கிளாத்தில் வந்து நம்ம பிரிக்கணும் இல்லைங்களா. அப்புறம் வந்துட்டு கஷ்டப்பட்டு பிரித்து மறுபடியும் அந்த அன்னைக்கு வந்துட்டு என்னால் முடிக்க முடியலை, பிரிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த நாள் தான் வந்து அந்த பைப்பிங் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த மந்த் வந்து அதோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த கிளாஸில் எப்படி அடுத்தவங்களுக்கெல்லாம் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணோம், அவங்க அளவு வந்து எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டாச்சு. அப்புறம் வந்துட்டு அந்த அளவு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அது வந்துட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டேன். எல்லாத்துக்குமே வந்து பிடிச்சிருந்தது. அடுத்தது வந்துட்டு அங்கேயே வந்து சுடிதார் கிளாஸும் சொல்லி கொடுத்தாங்க. அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா சுடிதார் கிளாஸும் நான் சேர்ந்துக்கிட்டேன். ஏற்கனவே சுடிதார் கிளாஸ் தெரியும் அப்படின்னு இருந்தாலும் அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இது இருந்தது. அப்புறம் அங்கேயும் வந்துட்டு அந் அடுத்து அடுத்த மாதமே அப்படியே வந்து கண்டினியூஸாக சுடிதார் கிளாஸும் போய் சேர்ந்துருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாப்பு, லைனிங்கு, அப்புறம் 3 டைப்பாக பேண்ட், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வந்துட்டு நெக் எப்படி வைக்கணும் இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அங்கே அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்து டாப் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அங்கே வந்துட்டு அந்த மாதிரி நமக்கு நமக்கு என்ன எந்த மாதிரி நம்ம நம்மளோட இது வந்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளவுஸும் சுடிதார் கிளாஸும் 2 மாதம் நான் வந்துட்டு ஃபுல்லாக போய் கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு அங்கே கிளாஸ்க்கு நம்ம போகிறதுனால என்ன பெனிஃபிட்னால் மற்றவங்க யாரோத்தர் டவுட் கேட்பாங்க, அதை எப்படி அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாக நம்ம வந்து அந்த மாதிரி டவுட்டும் நாமளும் கிளியர் பண்ணிக்கலாம். அப்படியே கதையும் பேசிக்கலாம். 4 பேர்த்து அறிமுகமும் கிடைச்சது. அவ்வளோதாங்க. 2 மாதம் வந்து கிளாஸ் நான் முடிச்சிட்டேன். 1 மாதம் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் இனி அடுத்தது என்ன நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது வந்துட்டு உள்ளுக்குள்ளே அந்த ஒரு ஏக்கம் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே வந்துட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அவங்க வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படிச்சிருந்தாங்க. அவங்க எப்படி எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.